வணக்கம் மக்களே. உலக தொலைக்காட்சி வரலாற்றில் மக்கள் மத்தியில் பிரபலமான ரியாலிட்டி ஷோ அப்படின்னா அது பிக்பாஸ் நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மொழியிலும் பிரபலமான செலிபிரிட்டி மூலம் காம்பேரிங் செய்யப்படுது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2006 இந்தி மொழியில் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ஸ்டார்ட் ஆச்சு. இப்போது மொத்தம் 7 இந்திய மொழிகளில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. தென்னிந்தியாவில் 2017 தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னட மொழிகள் என அந்தந்த மொழிகளில் பிரபல திரை நட்சத்திரங்கள் மூலம் காம்பேரிங் செய்யப்பட்டு வருது. தமிழ் பிக்பாஸ் நிகழ்ச்சியை திரு கமலஹாசன் அவர்கள் மிகவும் சிறப்பாக நடத்திட்டு வராரு. தமிழ் பிக்பாஸ் நிகழ்ச்சி இதுவரைக்கும் 6 சீசன் கடந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் இதுவரைக்கும் நடந்த 6 பிக்பாஸ் சீசன்ல யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஒரு மாடல் நட்சத்திரமாக 2017 நடந்த பிக்பாஸ் சீசன் 1 நிகழ்ச்சியில் பங்கேற்றாரு ஆரவ். அந்த நிகழ்ச்சியோட வெற்றியாளராகவும் வெளியே வந்தார். அதனாலேயே தமிழ் திரையுலகத்திலையும் பிரபலமானார். தற்போது ஒரு சில தமிழ் திரைப்படங்களில் ஹீரோவாகவும் நடிச்சிட்டு வரார் ஆரவ். அடுத்து தமிழ் சினிமாவில் மெட்ராஸ், காலா போன்ற பிரபலமான திரைப்படங்களை குணச்சித்திர கதாபாத்திரங்களை நடித்தவங்க தான் ரித்விகா. பிக்பாஸ் சீசன் 2 நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஃபைனலியும் வெற்றி அடைஞ்சாங்க. ஆனால் இந்த வெற்றி இவங்களோட திரைப்படத்தில் பெருசாக ஒன்றும் உதவலை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னும் இவங்க துணை நடிகையாகவே தமிழ் சினிமாவில் நடிச்சிட்டு வராங்க. மலேசிய நாட்டில் பிரபல தமிழ் ஆல்பம் பாடகராக இருந்தவர் தான் முகின் ராவ். இவர் பாடிய சில ஆல்பம் பாடங்களின் வெற்றியை தொடர்ந்து தமிழ் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அரிய வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது. 2019 நடந்த பிக்பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியோட வின்னராகவும் இவர் வெற்றி பெற்றாரு. இந்த வெற்றிக்கு பின்னர் தற்போது பல தமிழ் படங்களில் பின்னணி பாடகராகவும் சில தமிழ் திரைப்படங்களில் ஹீரோவாகவும் பணியாற்றி வரார். தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களில் ஹீரோவாக நடித்து பிரபலமானவர் நடிகர் ஆரி. தமிழ் மக்கள் நலத்திற்காக சமூக போராட்டங்கள் மற்றும் சமூக விழிப்புணர்வு என பல செயல்களை பங்கேற்று தமிழ் மக்களோட மனதை கவர்ந்தாரு. 2020 நடந்த பிக்பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சியோட வின்னராகவும் வெற்றி பெற்றார் நடிகர் ஆரி. அடுத்து தமிழ் சின்ன திரையில நடிச்சு மக்கள் மத்தியில பிரபலமான ராஜு ஜெயமோகன் 2021 பிக்பாஸ் சீசன் 5 நிகழ்ச்சியில வெற்றிவாக சூடினாரு. அதை தொடர்ந்து அவருக்கு காம்பேரிங் போன்ற சில வாய்ப்புகளும் கிடைச்சது. அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழ் சின்ன திரையில நடிச்சு பலரோட கவனத்தை கவர்ந்தவர் முகமது அசீம். இவர் 2022 நடந்த பிக்பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சியில டாஸ்க்குகளை ரொம்பவும் ஆக்ரோஷமாகவும் தீவிரமாகவும் பங்கேற்றாரு. அதனாலேயே ஃபைனலில் அதிக வாக்குகள் பெற்று வெற்றிவாக சூடினாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.